Hello, welcome back to our channel. The Storeyed House by Vaman Hovel Patti Parpo. State transport busil yerpatta kolar karanamaga bus meduvaga malaiyilirundu keela irangi kondirundathu. Sick man evvaru mattavargalin udaviyodu meduvaga nadapparo adepol inda busum malai irakkathilum meduvaga vandu kondirundathu. எவ்வாறோ சமவெளி பகுதியில் உள்ள டிஸ்பென்சரி பில்டிங்குக்கு வந்து சேர்ந்தது. அதன் பின் பிடிவாதம் பிடித்த காளையைப் போல எங்கும் மூவ் ஆகாமல் நின்றது. ஆனால் அந்த பஸ் சென்று சேர வேண்டிய டெஸ்டினேஷன் என்பது 2 miles விட குறைவானது. அந்த பஸ்ஸை இயக்கிய டிரைவர் களைப்பாக ஃபீல் பண்ணினார். கண்டக்டருக்கு அந்த பஸ்ஸை இயக்க எந்த வழியும் தெரியாததால் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். இனிமேல் இந்த பஸ் ஃபாஸ்டாக செல்லாதென உணர்ந்த பேசஞ்சர்ஸில் 2 பேர் காட் டேம் இட் ஃபார் எ பிளடி நியூசன்ஸ் என கூறி ஆச்சரியப்பட்டனர். கண்டக்டர் எல்லா பேசஞ்சர்ஸையும் பஸ்ஸிலிருந்து கீழே இறங்கி எல்லோருடைய ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி பஸ்ஸை தள்ளும்படி கேட்டுக்கொண்டார். எல்லோரும் பஸ்ஸை தள்ளியதும் பஸ் ஸ்டார்ட் ஆனது. உடனடியாக எல்லா பேசஞ்சர்ஸும் ஒருவரை ஒருவர் நெருக்கி அடித்துக் கொண்டு பஸ்ஸில் ஏறினர். கண்டக்டர் பெல்லை அடித்ததும் பஸ் ஃபாஸ்டாக செல்ல தொடங்கியது. ஸ்கூலுக்கு செல்ல மறுக்கும் குழந்தையை எவ்வாறு ஸ்கூலுக்கு இழுத்து கூட்டி செல்வார்களோ அதேபோல் இந்த பஸ்ஸும் ஒரு வழியாக வில்லேஜை வந்தடைந்தது. அந்த பஸ் ஒவ்வொரு வளைவிலும் செல்லும் போது தனக்குத்தானே காயத்தை ஏற்படுத்தியது. மேலும் ஹென் எக் போட்டவுடன் கொக்கரிப்பது போல் இந்த பஸ்ஸும் திட்டமிட்டு கொண்டே புஜாபா பட்டீலின் ரெசிடென்ஸ் முன்பாக வந்து நின்றது. எல்லா பேசஞ்சர்ஸும் பஸ்ஸிலிருந்து கீழே இறங்கினர். ஒரு கூலி உடன் பாக்ஸுடன் வந்து அது யாருடைய உடன் பாக்ஸ் என கேட்டார். அது தனது உடன் பாக்ஸ் என பாயாஜி கேட்டு வாங்கினார். அந்த உடன் பாக்ஸில் பாயாஜியின் உடைமைகளை பேக் பண்ணியிருந்தார். ஏனெனில் 2 மாதங்களுக்கு முன்தான் அவர் கப்பலில் டாக்யார்டில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகியிருந்தார். இவருக்கு இம்பார்ட்டன்ட் பொசிஷன் எதுவும் இல்லை. ஆனாலும் 2 இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் கிடைத்தது. அந்த எக்ஸ்டென்ஷன் பீரியடில் பாயாஜி சூப்பர்வைசர் ஆனார். அந்த 2 இயர்ஸுக்கு முன் அவரது ஒர்க் எதுவெனில் ஹெவி லோடை தூக்கும் வேலையை செய்து கொண்டிருந்தார். டே அண்ட் நைட் என பாராமல் ஹார்டான வேலையை செய்து கொண்டிருந்தார். பாயாஜி 60 வயதை கடந்திருந்தாலும் இவர் பிறந்ததிலிருந்து துணிவு மிக்கவராக ஸ்ட்ராங் பாடி உடையவராக வாழ்ந்தார். இவரது ஹார்ட் ஒர்க்கால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய பாக்ஸை தூக்கி கொண்டு வந்திருந்த கூலிக்கு 15 பைசாவை கொடுத்துவிட்டு அந்த உடன் பாக்ஸை தனது தலையில் வைத்தபடி தனது வீட்டை நோக்கி நடந்தான். கடாம் என்ற மனிதரின் வீட்டினருகே சென்றபோது பூஜாபா என்ற வில்லேஜ் ராஸ்களை பாயாஜி பார்த்தார். பாயாஜி தனது தலையிலிருந்த சுமையை பேலன்ஸ் பண்ணினார். அதன் பின் கிரீட்டிங்ஸ் டு யூ சார், ஹவ் ஆர் திங்ஸ் வித் யூ என பாயாஜி பூஜாபாவை பார்த்து கூறினார். பாயாஜி என்பவர் மஹார் என்ற காஸ்டை சார்ந்தவர். பாயாஜி லோ காஸ்டை சார்ந்தவர். அதனால் ஏஜ் ஓல்டு கஸ்டமின் படி பூஜாபாவை பார்த்து மை ஹம்பிள் சல்யூட்டேஷன்ஸ் டு யூ சார், ஹூ ஆர் மை ஃபாதர் அண்ட் மதர் என சொல்ல வேண்டும். ஏனெனில் பூஜாபா சற்று உயர் குலத்தவர். அதனால் பாயாஜி கிரீட் பண்ணிய விதத்தை பார்த்து எரிச்சலும் கோபமும் அடைந்தான். மேலும் பாயாஜி இப்போது பிராமின் போல நினைத்து கொண்டு கிரீட் பண்ணியதாகவும் புத்திஸ்டாக சேஞ்ச் ஆனதும் பாயாஜி அவனது நிலையை மறந்து விட்டதாகவும் கூறி பூஜாபா எரிச்சல் அடைந்தார். அப்போது பாயாஜி தான் பணியின் காரணமாக வெகு தொலைவில் இருந்ததாகவும் அதனால் தனது வில்லேஜ் பீப்புளுடன் எந்த தொடர்பும் இல்லை எனவும் இப்போது பணி நிறைவடைந்ததால் தனது சொந்த நிலத்தில் எல்லோரோடும் நட்புணர்வோடு வாழ விரும்பி வந்திருப்பதாகவும் பூஜாபாவிடம் கூறினார். இதனை கேட்டதும் பூஜாபா பாயாஜியின் யேர்னிங்ஸ் பற்றி துருவி துருவி கேட்டான். அதனால் பாயாஜியும் தனது யேர்னிங்ஸ் 2500 ரூபீஸ் என பதிலளித்தார். அதன் பின் சிம்பதி போல் நடித்து பாயாஜியிடம் வீட்டிற்கு சென்று தலையில் சுமந்து கொண்டிருக்கும் பாரத்தை இறக்கி வைக்கும்படி பூஜாபா கூறினார். பாயாஜியும் தன்னுடன் 2500 ரூபீஸை கொண்டு வந்திருக்கிறேன் என்ற பெருமையில்
தான் ஒரு அன்டச்சபிள் அல்லது புத்திஸ்ட் என்பதை மறந்து நடந்தார். அப்போது பூஜாபா என்ன நினைத்தார் எனில், யாராவது 500 or 400 ரூபீஸை பாயாஜியிடமிருந்து சுருட்டி கொண்டால் தனக்கு நிம்மதி என நினைத்தார். பூஜாபாவுக்கு பாயாஜியின் மீது அவ்வளவு பொறாமை. பாயாஜி வழியில் உள்ள அனைவரையும் மீட் பண்ணி வாழ்த்து சொல்லிவிட்டு டாக்கியா என்று சொல்லப்படும் அன்டச்சபிள்ஸின் செட்டில்மெண்ட்டுக்கு வந்து சேர்ந்தார். அங்குள்ள பில்டிங்ஸுக்கு புத்திசமை சார்ந்த மக்கள் புத்த விகார் என பெயரிட்டனர். அந்த புத்த விகாருக்கு பக்கத்தில் பாயாஜி வந்தபோது விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகள் எல்லாம் பாயாஜியை பார்த்து பாயாஜி நானா வந்து விட்டார் என சத்தமிட்டு கொண்டே பாயாஜியின் வீட்டினருகே சென்றனர். இதனை கேட்ட பாயாஜியின் 85 வயதான அம்மா வீட்டை விட்டு வெளியே வந்தாள். பாயாஜியின் அம்மாவுக்கு வயதானாலும் அவர்கள் ஸ்ட்ராங் ஆகவும் பற்கள் எதுவும் விழாமல் ஸ்ட்ராங் ஆகவும் இருந்தன. மேலும் யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் ஊசியில் நூலை கோர்த்தாள். அவ்வளவு வலிமை வாய்ந்தவள். பாயாஜியை பார்த்த பாயாஜியின் ஒய்ஃப் தனது சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாள். மேலும் பாயாஜியின் தலையிலிருந்த சுமையை கீழே இறக்க உதவி செய்தாள். பாயாஜியின் கிராண்ட் சில்ட்ரனும் பாயாஜியின் டோட்டியை போல்டு பண்ணியபடி நின்று கொண்டிருந்தனர். இதனை நெய்பரிங் சில்ட்ரன் பார்த்து கொண்டிருந்தனர். அதன் பின் எல்லோரும் வீட்டினுள் சென்றனர். பாயாஜிக்கு 6 sons and 2 daughters என 8 children உண்டு. இவரது 2 daughtersக்கும் மேரேஜ் ஆகி பிள்ளைகள் உண்டு. இவரது எல்டஸ்ட் சன் ஃபீல்ஸை பார்க்கிறான். நெக்ஸ்ட் 2 sons கவர்மெண்ட் சர்வீஸில் வேலை பார்க்கின்றனர். நெக்ஸ்ட் சன் ஸ்கூல் டீச்சராகவும் இவரது 6வது மகன் இப்போது படித்துக் கொண்டும் இருக்கிறான். பாயாஜியின் வருகை அறிந்து இவரது எல்டர் சன்னும் 2 daughtersம் ஏற்கனவே இவரை வரவேற்க வீட்டிற்கு வந்திருந்தனர். எல்லோரும் தங்களது அப்பா தங்களுக்காக லைஃப் டைம் ஏர்ன் பண்ணி என்ன கொண்டு வந்திருப்பார் என ஆவலோடு எதிர்பார்த்திருந்தனர். நெக்ஸ்ட் டே பாயாஜி அந்த உடன் பாக்ஸை ஓபன் பண்ணிய போது அதனுள் பாட்ஸ், பேன்ஸ், நெயில்ஸ், போட்டோகிராப்ஸ் ஆகியவை இருந்தன. இதனை பார்த்த பாயாஜியின் எல்டர் டாக்டர் தங்களுக்கென ஒன்றும் வாங்கவில்லையா என சிறு குழந்தை கேட்பது போல் கேட்டாள். அப்போது பாயாஜி எல்லோரையும் பார்த்து, நான் குழந்தைகளுக்கென துணி வாங்கி இருந்தால் அது சிறிது காலத்தில் கிழிந்துவிடும். அதுபோல ஆர்னமெண்ட்ஸ் வாங்கி இருந்தாலும் அதுவும் எல்லோரும் போட்டு அதன் மதிப்பு மறைந்து போகும் என கூறினார். இதனை கேட்ட பாயாஜியின் எல்டஸ்ட் சன், எங்களுடைய ஒய்ஃப்ஸ்கோ சில்ட்ரன்கோ எதுவும் தேவையில்லை, ஆனால் நீங்கள் எதை எங்களுக்கு செய்ய விரும்புகிறீர்கள் என கேட்டான். அப்போது பாயாஜி, எல்லா சில்ட்ரனிடமும் நம்முடைய வீடு மிக சிறியது, ஆனால் நம் ஃபேமிலி மிக பெரியது. மீல் டைமின் போது கூட பாதி பேராக இருந்து சாப்பிடுகிறோம், அல்லது எல்லோரும் சாப்பிட இருந்தாலும் கூட்டமாக இருக்கிறது. அதனால் ஒரு ஸ்டோரீடு ஹவுஸை தனது ஏர்னிங்ஸில் பில்ட் பண்ண விரும்புவதாக கூறினார். நமக்கிருக்கும் 3 portioned ஹவுஸ் நமக்கு போதுமானதாக இல்லை எனவும் கூறினார். இதனை கேட்ட எல்லோருக்கும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஒரு நியூ இயர் டேயில் ஃபவுண்டேஷன் போட பிளான் முடிவானது. பாயாஜி ஸ்டோரீட் ஹவுஸ் பில்ட் பண்ணுவது வில்லேஜில் உள்ள எல்லா வீட்டிலும் பேசப்பட்டது. ஏனெனில் அந்த வில்லேஜில் கோண்டிபா பட்டியலுக்கு மட்டும் ஸ்டோரீட் ஹவுஸ் உண்டு. அதனால் பாயாஜி என்ற அன்டச்சபிள் மேன் ஸ்டோரீடு ஹவுஸ் கட்டப் போகிறான் என்பதை கோண்டிபா பட்டிலால் சகிக்க இயலவில்லை. மற்றவர்கள் எல்லோரும் அன்டச்சபிள்ஸ் அவர்களது நிலையை மறந்து போய்விட்டதாக முறுமுறுத்தனர். பாயாஜி விரும்பிய ஸ்டோரீடு ஹவுஸின் ஃபவுண்டேஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆனது. டட்டாராம் வாடார் என்பவர்தான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான கான்ட்ராக்ட் ஒர்க்கை செய்தார். ஃபவுண்டேஷன் ஒர்க்கில் மட்டும் ஸ்டோனும் வைத்து ஒர்க் ஸ்பீடாக நடைபெற்றது. ஒரு நாள் கோண்டிபா பட்டில் பாயாஜியை மீட் பண்ணி அவரவர் பொசிஷனில் இருக்க வேண்டும், அதை விட்டுவிட்டு ஸ்டோரீடு ஹவுஸ் கட்டுமளவிற்கு துணியக்கூடாதெனவும் பாயாஜிக்கு ஏற்கனவே 3 portion வீடு இருக்கிறதெனவும் சுட்டிக்காட்டி பேசினார். ஆனால் பாயாஜி தனது ஃபேமிலிக்கு நிம்மதியாக வாழும் அளவிற்கு இந்த ஸ்மால் ஹவுஸ் போதுமானதாக இல்லை எனவும் அதனால்தான் ஸ்டோரீடு ஹவுஸ் கட்ட தொடங்கியதாக பணிவாக பேசினான். அதன் பின் வீட்டு வேலை வெகு விரைவாக நடைபெற்றது. முதல் மாடியில் உடன் ஃப்ளோரால் செய்யப்பட்டது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரிக்கும் கிச்சனுக்கும் கனெக்ஷன் உண்டு.
ஆனால் வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு வீட்டின் வடிவமைப்பை கஸ் பண்ண இயலாத அளவிற்கு பாயாஜியின் வீடு அழகாக இருந்தது. வீட்டு வேலை முடிவடைந்தது. ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றது. உறவினர்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கப்பட்டது. வில்லேஜ் எல்டர்ஸை மீனுக்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கும் அழைக்க இயலாது. அதனால் அவர்களை செரிமோனியல் ஃபங்க்ஷனுக்காக பாயாஜி அழைத்திருந்தார். பாயாஜியின் வீட்டின் முன் பந்தல் போடப்பட்டிருந்தது. பாயாஜியின் மகன்கள் 2 நாட்கள் முழுவதுமாக டெக்கரேஷன்ஸில் ஈடுபட்டிருந்தனர். ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் ஒவ்வொருவராக வர தொடங்கினர். டிவோஷனல் சிங்கர்ஸும் கூட்டமாக வந்திருந்தனர். மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக காணப்பட்டனர். ஈவினிங் டைமில் 4 பெட்ரோமார்க்ஸ் லைட்ஸ் பந்தலின் 4 கார்னர்ஸிலும் தொங்கவிடப்பட்டது. அந்த லைட் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. கஸ்ட் எல்லோரும் கான்வர்சேஷனில் ஈடுபட்டனர். கோண்டிபா பட்டிலும் அவருடன் பூஜாபா மற்றும் 4 அல்லது 5 ராஸ்கல்ஸும் வந்திருந்தனர். விதோபா கயக்யூட் மற்றும் பரசு மார்டண்டா போன்ற பெரிய ராஸ்கல்ஸ் வந்திருந்தனர். இவர்கள் எல்லோருக்கும் பாயாஜியின் புதிய வீட்டை பார்த்து அன்இசியாக இருந்தது. அங்கிருந்தவர்களின் ஸ்மைலிங் ஃபேஸஸும் மக்கள் கூட்டமும் அழகான பந்தலும் இவர்களது பொறாமையையும் எரிச்சலையும் மேலும் மேலும் தூண்டியது. இவர்கள் எல்லோரும் வீட்டை சுற்றி பார்த்தனர். பாயாஜி இவர்களை ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கூட்டிக் கொண்டு சென்றார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பார்ப்பதற்கு டிராயிங் ரூம் போல இருந்தது. சுவரில் ஆயில் பெயிண்ட் பண்ணப்பட்டிருந்ததால் அழகாக இருந்தது. அங்கு மனமும் வீசியது. லார்டு புத்தா, டாக்டர் பாபா ஷேப் அம்பேத்கர், கர்மவீர் பௌராவோ பட்டீல், மகாத்மா ஜெயோதிபா புலே ஆகியோரின் பிக்சர்ஸ் ஃப்ரேம் பண்ணப்பட்டிருந்தது. அதனால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பார்க்கும்போது பக்தியும் ஹோலினஸும் அதிகரிக்கும். ஹை காஸ்ட் பீப்புள் உட்கார்வதற்காக உள்ளன் கார்பெட்டை பாயாஜி விரித்திருந்தார். கோண்டிபா பட்டிலும் அவரோடு வந்தவர்களும் அந்த கார்பெட்டில் உட்கார்ந்திருந்தனர். இவர்கள் அன்கம்ஃபர்டாக ஃபீல் பண்ணினர். வழக்கத்தின்படி பாயாஜி இவர்களுக்கு பெட்டல் லீவ்ஸை கொடுத்தார். முதலில் வெற்றிலையை கோண்டிபா பட்டில் அக்செப்ட் பண்ணினாலும் அதன் பின் உடனடியாக வேண்டாமென கூறி திரும்ப கொடுத்தார். இவர்களது பொறாமை குணத்தை அறியாத பாயாஜி ஏன் இவர்கள் பெட்டல் லீவ்ஸை வாங்கவில்லை என நினைத்து கலங்கி நின்றார். பூஜாபா சிரிப்பு வராவிட்டாலும் சிரித்துவிட்டு எல்லாம் நன்றாக இருந்ததென கூறினார். அதன் பின் எல்லோரும் புறப்படுகிறோம் என கூறி அங்கிருந்து கிளம்பினர். அப்போது இவர்கள் எல்லோரும் பாயாஜி என்ற அன்டச்சபிளுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என நினைத்து கொண்டு கிளம்பினர். பாயாஜி எல்லா கஸ்டுக்கும் ஸ்வீட் மீல் ஆஃப் சிராவும் பூரியும் கொடுத்தார். அதனோடு பெட்டல் நட்ஸும் கொடுத்தார். எல்லோரும் பேசிக் கொண்டிருந்த போது டிவோஷனல் சாங்ஸ் தொடங்கியது. பஜன் சிங்கர்ஸில் கேல்கர் பாபு மாஸ்டருக்கு சுப்பீரியர் வாய்ஸ் உண்டு. இவர் கிளாசிக்கல் சிங்கிங்கில் வல்லவர். டாக்டர் அம்பேத்கர் மற்றும் லார்டு புத்தாவை பற்றி தான் டிவோஷனல் சாங்ஸ் இருந்தன. அதிகாலை 2 மணிக்கு பாயாஜி பந்தலில் அமர்ந்திருந்தார். விமன் எல்லோரும் வெராந்தாவில் அமர்ந்திருந்தனர். பாயாஜியின் பிள்ளைகள் 2வது முறையாக எல்லோருக்கும் டீ ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருந்தனர். அப்போது பஜன் சாங் அவர்களுக்கு கேட்டது. அந்த சாங் ஐ ஹேட் எ ட்ரீம் அட் நைட் என தொடங்கியது. அதன் பின் ஹேல்ஹர் பாபு மாஸ்டரின் சவுண்ட் புத்தாவை பற்றியது. பாயாஜியின் புதிய வீடு திடீரென தீ பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது. வராந்தாவில் அமர்ந்திருந்த விமன் அதனை பார்த்து கூச்சலிட்டனர். எல்லோரும் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். பாயாஜி மட்டும் மை ஹவுஸ் மை ஸ்டோரிட் ஹவுஸ் இட்ஸ் ஆன் ஃபயர் என அழுது கொண்டே இருந்தார். மேலும் இது என்னுடைய எனிமீஸின் வேலை எனவும் அவர்கள்தான் இந்த ரிவஞ்சை பண்ணிவிட்டதாகவும் கதறினார். திடீரென பாயாஜி வீட்டின் மேலே ஏறி புத்தா மற்றும் பாபா ஷாஹிப் ஆகியோரின் பிக்சர்ஸை சுவரிலிருந்து தள்ளிவிட்டு வீசினார். அதன் பின் பாயாஜி கீழே வர முயற்சித்த போது பாயாஜியின் உடலில் தீ பற்றி எரிந்தது. அதனால் மக்கள் எல்லோரும் பாயாஜியிடம் கீழே குதிக்கும்படி கத்தினர். விமனும் சில்ரனும் கதறினர். அருகில் உள்ள கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வீட்டிலுள்ள தீயின் மீது மக்கள் ஊற்றினர். ஆனாலும் தீ பற்றி எரிந்தது.
உட்டன் ஸ்டேர்கேஸ் எரிந்து கீழே விழுந்தது. மேல் மாடி கீழே விழுந்தது. பாயாஜியின் உடம்பு முழுவதும் எரிந்திருந்தது. தீக்காயம் பலமாக ஏற்பட்டதால் அவர் கதறி அழுதார். பாயாஜியின் பிள்ளைகளும் அவருடன் அழுதனர். பாயாஜியின் நம்பிக்கை சாம்பல் போல மண்ணாக போனது. அதன் பின் பாயாஜியின் நிலைமை மோசமானது. அவர் எப்போதும் தண்ணீர் கேட்டுக்கொண்டே இருந்தார். அவரது கடைசி ஆசை என்னவென அவரது பிள்ளைகள் கேட்டனர். ஸ்டோரீடு ஹவுஸ் கட்ட வேண்டுமென கூறிவிட்டு பாயாஜி இறந்தார். பாயாஜியின் அம்மா பாயாஜியின் அப்பா தனக்கு பரியல் பண்ணாமல் இறந்து விட்டதாக கதறினார். தனக்கு பரியல் பண்ண பாயாஜியும் இல்லை என கதறி அழுதாள். பாயாஜியின் ஒய்ஃபும் கதறி அழுதாள். ஃபேமிலியில் உள்ள எல்லோரும் கொலாப்ஸ் ஆகி இருந்தனர். ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததால் மறுநாள் காலை வில்லேஜ் ஆபீசர்ஸ் விட்னஸுக்காக ரெக்கார்டில் எழுத வந்திருந்தனர். பெட்ரோமேக்ஸ் லைட்னால் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததென வில்லேஜ் ஆபீசர்ஸ் கண்டுபிடித்தனர். ஹவுஸ் வார்மிங் செரிமனி நடைபெறும் முன் வீடு எரிந்து நாசமானதும் பாயாஜி இறந்ததும் சோகத்தை ஏற்படுத்தியது. ஃபியூனரல் ஃபங்க்ஷன் முடிந்த பின் பாயாஜியின் எல்டஸ்ட் சன் மண் தோண்டும் வேலையில் ஈடுபட்டான். அவனோடு அவனது சகோதரர்களும் வேலையில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு கஸ்ட் பாயாஜியின் சில்ட்ரனிடம் வருத்தத்தில் இருக்கும் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என கேட்டார். அப்போது பாயாஜியின் மூத்த மகன் தாங்கள் ரெகுலர் டூ ஸ்டோரீடு ஹவுஸை கட்ட தொடங்கியிருப்பதாக பதிலளித்தான். அதன்பின் பாயாஜியின் ஆறு மகன்களும் ஒரு டூ ஸ்டோரீடு ஹவுஸுக்கான ஃபவுண்டேஷன் ஒர்க்கில் ஈடுபட்டனர். பாயாஜியின் மீது மற்றவர்களுக்கு ஏற்பட்ட பொறாமை என்னும் தீ பாயாஜியின் புதிய வீட்டையும் பாயாஜியையும் அழித்துவிட்டது. தேங்க்யூ.